ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஒயிட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், இந்த மூணு கலரையும் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு ரன்னிங் ஒயர் கூட போட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒயர் பாருங்கள், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, அஞ்சு முக்கா, அஞ்சு முக்கா அடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒயர்லாம் கட் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 10 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் கலரில். அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலரில் வந்து 8 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன், 4 ஒயர் வந்து ஒயிட்டில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ஜாயின் பண்ணணும். ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது இப்போது இது போல் வந்து இன்னும் மூணு ஆரஞ்சு கலரை வந்து ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயிட் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்தது 4 ஆரஞ்சு போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்தது ஒரு ஒயிட்டு. அது போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும். 10 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த 10 ஒயரை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு ஒயிட் ஜாயின் பண்ணணும், அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட்டு. இதே போல் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ஒரு ஒரு க்ரீன் கலர் வச்சு போடணும். ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் வச்சு போட்டாச்சு, மூணு லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து சைடில் வந்து நம்ம ஒயர் விட்டுட்டு எப்பயும் போல் அடி போடணும். இப்போ வந்து இது ஆரஞ்சு வந்து மேலே 3 கீழே 3 போடணும். நான் வந்து 3 லைன் மேலேயும் கீழேயும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இதுதான் அடி. 9 லைன் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து 2வது நாட்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது வந்து ஏணிப்படி முடித்து வச்சு தான் போட போகிறோம். இப்போ வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு சுற்றி போட வேண்டியதான். இந்த ஒயரை வந்து சொருகிடணும் உள்ளுக்குள்ளே. இப்போ சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. 8 லைன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு
இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சுட்டு நான் வந்து மூணு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த மூணு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ மூணு லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரீன், நடுவில் ஆரஞ்சு, மறுபடியும் க்ரீன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த கூடையை வந்து இந்த மாதிரி ஒரு லைன் உள்ளர போகிற மாதிரி சொருகணும். நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒயரெல்லாம் நல்லா தள்ளிட்டு இது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, அந்த மூணாவது நாட்டில் வந்து நம்ம சொருகிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் வந்து மூணாவது நாட்டில் சொருகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இழுத்துட்டு கூட சொருவிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படின்னு சொருகி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நேராக லைனாக வந்து கீழே இருக்க ஒயருங்களை அப்படியே சொருக வேண்டியது தான். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். லைனாக இருக்கிற ஒயரில் இது போல் சொருக வேண்டியது தான். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாட்டுக்குள்ளே நம்ம வந்து இதை சொருகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சுருகி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த போல் தான் இருக்கும். இந்த பாருங்கள் சைடில் பாருங்கள். இது பாருங்கள் கூடையினுடைய அடிபாகம் காட்டுற பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கூடைக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அளவு எடுத்து போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.